சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி சான்றோரை சிறப்பித்து வருகிறோம். இந்த ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா ஜூலை 30ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருது மேனாள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களுக்கு வழங்குகிறோம். புதிதாக மார்க்ஸ் மாமணி என்னும் விருதையும் இணைத்து 7 விருதுகள் தலா 50,000 பொன்னியுடன் வழங்கப்படுகிறது. விருது பெறும் சான்றோர் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது வழங்கும் விழாவில் மேனாள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் நேரில் பங்கேற்று சிறப்பிக்கப்படலாம். இலங்கையில் சிங்கள பௌத்த பேரினவாத பாசிஸ்டுகளை இன்றைக்கு சிங்கள மக்களே விரட்டி அடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் 600 காலமாக பின்பற்றி வருகிற இனவாதம் இன வெறுப்பு தான் அடிப்படை காரணம். ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் என்கிற அடிப்படையில் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக கொள்கைகளை உயர்த்தி பிடித்து தமிழ் இனத்திற்கு எதிரான இனவெறியை கட்டவிழ்த்து விட்டதனால் பொருளாதாரத்திலும் அதற்குரிய சரிவை அவர்கள் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. இந்தியாவில் அதேபோல ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே மொழி என்ற பாசிச அடிப்படைவாதத்தை தன் பரிவார அமைப்புகள் முன்வைக்கின்றன. இலங்கையில் நடைபெறும் இந்த கொந்தளிப்பு மக்கள் போராட்டம் இந்தியாவுக்கும் பொருந்தும் சங் பரிவார்களுக்கும் பொருந்தும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், அதிமுகவின் தலைமை குறித்து அதிமுக பொதுக்குழு முடிவு செய்யும், அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதிமுக பலவீனப்படுவது அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனெனில் அதிமுகவின் பலவீனத்தை சத்பரிவார்கள் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் சங் பரிவார அமைப்புகள் வலிமை பெறுவது பெரும் தீங்கை விளைவிக்கும். அமித்ஷா அண்மையிலே கூறியிருக்கிறார், தென்னிந்திய மாநிலங்கள்தான் எங்களின் அடுத்த இலக்கு என்று சொல்லியிருக்கிறார். அவர் குறிப்பாக தமிழ்நாட்டை மனதில் வைத்துதான் பேசியிருக்கிறார். இத்தனை காலமாக அவர்கள் மேற்கொண்ட முயற்சி தமிழகத்தில் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அவர்கள் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள், மதத்தின் பெயரால் பகைமையை வளர்க்கிறார்கள், வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது வட இந்திய மாநிலங்களில் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டவை. இப்போது தென்னிந்திய மாநிலங்களை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் மிகவும் கவனமாக செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்படுகிறார்கள். ஆகவே இந்த சூழலில் அதிமுக பலவீனப்படுவது அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக தலைவர்களுக்காக நான் சொல்லவில்லை, தொண்டர்களுக்காக.